வணக்கம். இது அகிலம் ஊடகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் நிலாந்தன் ஞாபகார்த்த தங்கப்பதக்கம் தில் காந்திக்கு. ஈழத்தின் படுகொலையை நினைவூட்டும் உக்ரைன் போர்கள். நாட்டு மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அவசர அறிவிப்பு. இலங்கையின் மீட்பர் ரணில் மாத்திரமே மார்த்தட்டும் ஐக்கிய தேசிய கட்சி. 6 மாதங்களாக நாங்கள் சொல்வதை அரசாங்கம் கேட்கவில்லை, பகிரங்கமாக அறிவித்தார் அஜித் நிவாட் கப்ரால். அனுமதி பத்திரத்தை மீறி மாடுகளை ஏற்றிச் சென்ற கனரக வாகன சாரதி கைது. உக்ரைன் ரஷ்யா போர்க்களத்தில் இலங்கையின் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் சுமந்திரன் தகவல். சஜித்திடம் ஆலோசனை பெற்று ஜெனீவா புறப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள். சிறுமியை பலாத்காரம் செய்து தாயின் கள்ளக்கணவர். அரச நிறுவனங்களில் நடைமுறையில் வரவுள்ள புதிய கட்டுப்பாடுகள். 71வது ஆண்டு நிறைவை கொண்டாடும் இலங்கை விமானப்படை. தொடர்வன விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தினால் பொது பட்டமளிப்பு விழாவின் போது ஊடகத்துறையில் சிறப்பு தேர்ச்சி பெறும் மாணவருக்கு வழங்கப்படும் அமரர் சகாதேவ நிலக்ஷன் ஞாபகார்த்த தங்கப்பதக்கம் இவ்வாண்டு அமரர் செல்வி நவரத்னம் தில்காந்திக்கு சமர்ப்பிக்கப்பட உள்ளது. மொனராகலை மாவட்டத்தில் மரகமை தோட்டம் எனும் கிராமத்தை சேர்ந்த செல்வி நவரத்னம் தில்காந்தி அவர்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் ஊடகவியல் துறையில் கல்வி கற்று ஊடகவியல் திறமை சேர்ச்சி பெற்று யாழ் பல்கலைக்கழகத்தின் உதவி விரிவினராக பணியாற்றி கொண்டிருந்த போது அண்மையில் உடல்நலக்குறைவால் உயிரிழந்தார். அவருக்கு சமர்ப்பணம் செய்யும் வகையில் யாழ் பல்கலைக்கழக ஊடக மாணவனும் ஊடகவியலாளருமான அமரர் சகாதேவ நிலக்ஷன் ஞாபகார்த்த தங்கப்பதக்கம் ஒன்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. 2009வது ஆண்டு தமிழின படுகொலையின் உச்சகட்டத்தில் தமிழர்கள் அனுபவித்த துயரங்களை உக்ரைன் போர்கள் நினைவூட்டியுள்ளதாக கனேடிய தமிழர் தேசிய அவை தெரிவித்துள்ளது. நெருக்கடியான இந்த நிலையில் தமிழர் கனேடியர்கள் உக்ரைனிய மக்களுடன் ஒற்றுமையை வெளிப்படுத்துவதாக கனேடிய தமிழர் தேசிய அவை வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை அரசாங்கத்தாலும் அதன் இரக்கமற்ற ஆயுத படைகளாலும் படுகொலை செய்யப்பட்டு தமது உறவுகள் மற்றும் நண்பர்கள் பற்றி மிகவும் வேதனையான நினைவுகளை உக்ரைன் வெளிவரும் என பேரழிவு சூழ்நிலைகள் தமிழ் மக்களுக்கு மீண்டும் நினைவூட்டுகின்றன. உக்ரைனில் சில கடந்த நாட்களாக நடைபெற்று வரும் சம்பவங்கள் நெஞ்சை பதற வைக்கின்றன. உக்ரைனிய மக்களின் துன்பங்களும் மரணங்களும் கற்பனை செய்ய முடியாதவையா இருக்கின்றன எனவும், இந்த நேரத்தில் உக்ரைனுடைய நிலைமை கவலை அளிக்கின்றது, உக்ரைனிய மக்களுடன் நாங்கள் ஒற்றுமையை வெளிப்படுத்துவோம் எனவும் அவர்கள் பதிவு செய்திருக்கின்றார்கள். இலங்கையில் ஒரே வீட்டில் 2 மின் விளக்குகளை அணைத்தால் நாளொன்றுக்கு 200 மெகாவாட் மின்சாரம் சேமிக்க முடியும் என மின்சார சபை பொறியியலாளர் சங்கம் தகவல் வெளியிட்டுள்ளது. நாளாந்தம் மாலை 5:30 மணி முதல் 10:30 மணி வரை இந்த நடவடிக்கையை மேற்கொண்டால் 200 மெகாவாட் மின்சாரத்தை சேமிக்க முடியும் எனவும் குறிப்பிடப்படுகிறது. அனுபவமிக்க தலைவரான ரணில் விக்ரமசிங்கவிடம் இந்த நாட்டை ஒப்படைத்தால் தான் தற்போதைய பொருளாதார நெருக்கடியில் இருந்து மீள முடியும் என ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவரான ருவான் விஜயவர்த்தனா தெரிவித்திருக்கின்றார். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகமான ஸ்ரீகொத்தவில் நேற்று இளைஞர்களுடன் இடம்பெற்ற சந்திப்பின் போதே இந்த கருத்து வெளியிடப்பட்டுள்ளது. பொருளாதார நெருக்கடியினால் நாடு நாளாந்தம் ஆதாள பாதாளத்துக்குள் சென்று கொண்டிருக்கின்றது எனவும், நாட்டில் அந்நிய செலாவணி இருப்பு தற்போது 500 மில்லியன் டாலராக வீழ்ச்சியடைந்துள்ளது. இவ்வாண்டு மேலும் $1 பில்லியன் கடன் மீள செலுத்த வேண்டியுள்ளது எனவும் கூறப்பட்டிருக்கிறது. எந்தவித திட்டமிடலுமற்ற இந்த அரசாங்கம் இலங்கையை இன்னொரு சோமாலியாவாக மாற்றிய பின்னே ஆட்சியை விட்டுச் செல்லும் எனவும், நாட்டை கட்டியெழுப்பக்கூடிய கட்சி ஐக்கிய தேசிய கட்சி மாத்திரமேயாகும், வேறு எந்த கட்சியாலும் இந்த நாட்டை அபிவிருத்தி செய்ய முடியாது எனவும் ருவான் விஜயவர்த்தனா தகவல் வெளியிட்டுள்ளார். இலங்கை மத்திய வங்கியினால் முன்வைக்கப்பட்ட யோசனைகளை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள தவறியுள்ளதாக ஆளுநர் அஜித் நிவாட் கப்ரால் குற்றம் சுமத்தியிருக்கின்றார். 6 மாதங்களாக பரிந்துரை செய்யப்பட்ட முன்மொழிவுகளை அரசாங்கம் கிடப்பில் போடுவதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். மத்திய வங்கியின் யோசனைகளை அமுல்படுத்தினால் அந்நிய செலாவணி பிரச்சினைக்கு தீர்வு காண முடியும் எனவும் குறிப்பிட்டிருக்கின்றார். எரிபொருள் கப்பல் ஒன்றுக்கு பணம் செலுத்துவது தொடர்பிலே பிரச்சினை கிடையாது எனவும், நீண்ட காலமாக அந்நிய செலாவணி பிரச்சினை காணப்படுவதாகவும் அவர் மேலும் தகவல் வெளியிட்டுள்ளார். பிரச்சினை தீர்வு காணுமாறு 6 மாதங்களாக ஆலோசனை வழங்கி வரும் நிலையில் அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து கூறியுள்ளதாகவும், இது ஒரு எரிபொருள் கப்பலுக்கு பணம் செலுத்துவ தொடர்பிலே பிரச்சினை கிடையாது எனவும் அஜித் நிவாட் கப்ரால் தகவல் வெளியிட்டுள்ளார். நெருக்கடியான நிலைமைகளில் டாலர் தேவை என்றால் டாலரை பெற்றுக்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார்.
அத்தியாவசியமற்ற 700 பண்டங்களுக்கான வரி அதிகரிப்பு, எரிபொருள் விலைகளை உயர்த்துதல், சூரிய சக்தி மற்றும் காற்றாலை மின்சார உற்பத்தி உள்ளிட்ட பல்வேறு யோசனைகளை மத்திய வங்கி முன்மொழிந்துள்ளது எனவும் குறிப்பிட்டிருக்கின்றார். திருகோணமலை மொராவெல போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஏந்தோபேத்திவெல பகுதியில் அனுமதிக்கப்பட்ட சட்ட விதிகளை மூறி மாடுகளை ஏற்றிச் சென்ற கனரக வாகன சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றார்கள். அதிகாலை 4:50 மணியளவில் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. விமான படையினரின் தாக்குதல்களுக்கு அமைவாக மொராவெல போலீஸ் விசேட குற்றத்தடுப்பு பிரிவினருக்கு கிடைக்கப்பெற்ற தகவலை அடுத்து சாரதி உட்பட 23 மாடுகள் கைப்பற்றப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அனுமதி பத்திரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள விடயங்களை பின்பற்றாமல் மாடுகளை குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்னதாக ஏற்றிச் சென்றபோது கைது செய்ததாகவும் கைது செய்யப்பட்ட குறித்த சந்தேக நபரை திருகோணமலை நீதிமன்றத்தில் முன்னிறுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் மெரேவல போலீஸ் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். உக்ரைனில் கடுமையான போர் நடந்து கொண்டிருக்கும் இந்த காலத்தில் இலங்கையில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டுமென ஐநா மனித உரிமை பேரவையின் கவனம் சற்று குறையாமல் தொடர்ந்து இருக்கின்றது என தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினரான எம் ஏ சுமந்திரன் தெரிவித்திருக்கின்றார். உடுப்பிடியில் இடம்பெற்ற பயங்கரவாத தடை சட்டத்துக்கு எதிரான கையெழுத்து போராட்டத்தின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த தகவலை வெளியிட்டிருக்கின்றார். கடந்த 10 வருடங்களை மீள திருப்பி பார்க்கையில் எந்த சந்தர்ப்பத்திலும் இலங்கை மீதான மனித உரிமை பேரவையின் கரிசனை குறையவில்லை எனவும் தொடர்ச்சியாக இந்த அழுத்தம் இருந்து கொண்டே இருக்கின்றது எனவும் கூறப்பட்டிருக்கின்றது. இந்த தடவையும் ஐநா மனித உரிமை பேரவை கூட்டத்தொடர் இடம்பெற உள்ள சில நாட்களுக்கு முன்னதாக ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலே மிக மோசமான போர் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்தில் இதனை கவனிக்க வேண்டியது அனைவரது கட்டுப்பாடாகும். ஆனால் அப்படியான சந்தர்ப்பத்தில் இலங்கை தமிழ் விவகாரம் கவனிப்பாரிட்டு போய்விடுமோ என்ற சந்தேகம் இருக்கின்றது எனவும் ஆனால் இந்த தடவை மிக கடுமையான அறிக்கை உயர்ஸ்தானிகத்திடமிருந்து வந்திருக்கிறது. எதிர்வரும் 3 தேதி தொடர்பான கலந்துரையாடல் ஐநா மனித உரிமை பேரவையில் இடம்பெறுகின்றது எனவும் எம் ஏ சுமந்திரன் தகவல் வெளியிட்டுள்ளார். ஐநா செல்வதற்கு முன்னர் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவை சந்தித்து எதிரணி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆலோசனை பெற்றுள்ளனர். ஐநா மனித உரிமைகள் பேரவையில் 49th கூட்டத்தொடர் ஜெனீவாவில் நடைபெற்று வருகிறது. இந்த மாநாட்டுக்கு இணையாக அரசு சார்பற்ற நிறுவனங்களின் ஏற்பாட்டில் உப மாநாடுகளும் நடைபெற்று வருகின்றன. இந்த மாநாட்டில் பங்கேற்பதற்காக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினரான ஹரின் பெர்னாண்டோ மற்றும் மனுத நாணயக்கார் ஆகியோர் நேற்று ஜெனீவா நோக்கி பயணமாகினர். சிறை தண்டனை அனுபவித்து வரும் ரஞ்சன் ராமநாயக்கை விடுவித்துக் கொள்வதே இவர்களின் பயணத்தின் பிரதான நோக்கமாக உள்ளது என எதிரணி தகவல்கள் வெளியிருக்கின்றன. இவ்வாறு ஜெனீவா நோக்கி செல்வதற்கு முன்னரே சஜித்தை சந்தித்து இவ்விருவரும் ஆலோசனை பெற்றதுடன் பயண நிகழ்ச்சி நிரல் பற்றியும் விவரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். 13 வயது சிறுமியை பாலியல் பலாஸ்காரம் செய்ததாக கூறப்படும் தாயின் கள்ளக்கணவரை சிலாபம் போலீசார் கைது செய்துள்ளார்கள். 27 வயதுடைய நபரை போலீசார் கைது செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. சந்தேக நபர் தென்னைநாடு தொழிற்சாலை ஒன்றிலே தொழிலாளியாக பணிபுரிகின்றார் எனவும் சிறுமியின் தாயும் அதே தொழிலை வேலை செய்து வருகிறார் எனவும் கூறப்படுகிறது. சிறுமியின் தந்தை இறந்ததையடுத்து சந்தேக நபருடன் தாய் தொடர்பு வைத்திருப்பதாகவும் தெரிய வருகிறது. தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபைக்கு கிடைத்த முறைப்பாட்டையடுத்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளை அடுத்தும் சந்தேக நபர் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கடந்த ஆண்டு ஜூலை மாதம் முதல் சந்தேக நபர் தன்னை அவ்வப்போது கற்பழித்து வருவதாகவும் துஷ்பிரயோகத்திற்குள்ளான சிறுமி போலீசாரிடம் தெரிவித்திருக்கின்றார். சிறுமி மருத்துவ பரிசோதனைக்காக சிலாபம் பொது வைத்தியசாலையின் நீதித்துறை வைத்திய அதிகாரிக்கு அனுப்பி வைக்கப்பட்டதுடன் சந்தேக நபர் சிலாபம் நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கதாகும். இலங்கையில் உள்ள அரச நிறுவனங்களின் காற்று சீரமைப்பு பயன்பாட்டை தினசரி 2 மணித்தியாலங்கள் நிறுத்த வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மின்சார தேவையை பூர்த்தி செய்வதில் நாடு எதிர்கொள்ளும் சவால்களை கருத்தில் கொண்டு காற்று சீரமைப்பில் பயன்பாட்டினை குறைக்குமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. அதற்கமைய அனைத்து அரசாங்க நிறுவனங்களுக்கும் இதொடர்பிலே அறிவுறுத்துமாறு பொதுச்சேவைகள் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சுக்கு இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகமான தமித குமாரசிங் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளார். இலங்கையின் விமானப்படை தனது 71st ஆண்டு நிறைவை கொண்டாடுகிறது. இலங்கை விமானப்படை தளபதி ஏர் மார்ஷல் சுதர்சன பத்ரன தலைமையில் இன்று குறித்த நிகழ்வு இடம்பெற்றுள்ளது. அதற்கமைய இந்த வருட பாரம்பரிய கொண்டாட்டமானது இலங்கை விமானப்படை தளமான கடநாயக்க விமானப்படை தளபதியின் பரிசீலனையில் நடைபெற்றுள்ளது. இலங்கை விமானப்படையானது 1951 March 2 ரோயல் சிலோன் ஏர்ஃபோர்ஸ் என ஸ்தாபிக்கப்பட்டது. மேலும் 1972 இலங்கை குடியரசாக மாறிய போது ரோயல் சிலோன் ஏர்ஃபோர்ஸ் இலங்கை விமானப்படை என பெயர் மாற்றப்பட்டது.
அத்துடன் விமானப்படை இதுவரை 12 கட்டளை அதிகாரிகளாக வழிநடத்தப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும். அத்துடன் அனைத்து எதிர்கால சவால்களையும் எதிர்கொள்வதற்கும் இலங்கை விமானப்படையின் பாதுகாவலராக பணியாற்றுவதற்கும் தயாராக உள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். இதுபோன்ற செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் ஊடகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி. அகிலம் மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.